சூழ்நிலைகள் மனிதனை உண்டாக்குவதில்லை, மாறாக சூழ்நிலைகள் அவனை அவனுக்கே அடையாளம் காட்டுகின்றன. ரொம்ப ரொம்ப ஆழமான வாக்கியம் இது. உதாரணத்துக்கு, கிராமத்துல நல்லா ஒழுக்கமா வாழ்ந்த ஒரு பையன் படிக்கிறதுக்காக சிட்டிக்கு வரான். அப்பா அங்க பல கெட்ட பழக்கங்களுக்கு இப்ப ஆளாகிறான். ஏண்டா இப்படி கெட்டு போயிட்டேன்னு யாராவது கேட்டா, நான் என்ன பண்ண, நான் சேர்ந்த நண்பர்களும் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் அப்படின்னு அவன் சொல்றான்னு வச்சுக்கோங்க, அது சுத்த பொய்னு சொல்றாரு ஜேம்ஸ் ஆலன். நாமளா விரும்பாத வரைக்கும், நாமளா இடம் கொடுக்காத வரைக்கும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையும் ஒரு மனிதனை கெடுக்க முடியாதுன்னு சொல்றாரு ஜேம்ஸ் ஆலன். சூழ்நிலைகள் தான் மனிதனை உண்டாக்குதுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஆனா அதை மிக உறுதியாக மறுக்கிறார் ஜேம்ஸ் ஆலன். சூழ்நிலையால மனிதனை உண்டாக்க முடியாது, ஆனா அவனுக்குள்ள இருக்கிற நிஜ மனிதன் யாருன்னு அவனை அவனுக்கே அடையாளம் காட்ட முடியும்னு சொல்றாரு. ஒருத்தன் சிட்டிக்கு வந்து கெட்டு போயிட்டான்னா அவனுக்குள்ள ஏற்கனவே கெட்டவன் இருந்திருக்கான்றது அர்த்தம். அப்படி இல்லாம அது சாத்தியமே இல்லைன்னு சொல்றாரு. இதே கருத்தை புத்தர் பல இடங்கள்ல வலியுறுத்தி சொல்லியிருக்காரு. தண்ணீர் இல்லாத கிணற்றுல நீங்கள் எத்தனை முறை இறைத்தாலும் வெறும் காலி பாத்திரம் தான் திரும்பி வரும், நீர் வராது என்கிறார். ஒரு தடவை ஒரு கிராமத்தை தாண்டி புத்தர் போயிட்டு இருக்காரு. வழக்கமாவே புத்தர் தானம் கேட்டு வாங்கி சாப்பிடுறதுதான் வழக்கம். அப்படி ஒரு கிராமத்துல தானம் கேட்கும் போது ஒருத்தன் புத்தரை பார்த்து, கை காலெல்லாம் நல்லா தானே இருக்கு, எதுக்கு பிச்சை எடுத்து சாப்பிடுற, வெக்கமா இல்லையான்னு புத்தர் முகத்துக்கு நேர காரி துப்புறான். புத்தர் அதுக்கு எந்த ஒரு மறுவினையுமே சொல்லாம, வேற ஏதாவது தானமா தர்றதா இருந்தா சீக்கிரமா தாங்க, நான் அடுத்த கிராமத்துக்கு போகணும்னு சொன்னார். இதை பார்த்துட்டு இருந்த அவருடைய சீடர் கொஞ்ச நேரம் கழிச்சு புத்தர் கிட்ட கேக்குறாரு, எப்படி குருவே இவ்வளவு பொறுமையா இருக்கீங்க, அவன் காரி துப்புறான், உங்களுக்கு கோபமே வரலையான்னு கேட்டான். அதுக்கு புத்தர், அந்த மனிதன் ரொம்பவே காலதாமதமா வந்துட்டான்னு சொன்னாரு புத்தர். இந்த மாதிரி சூழ்நிலைக்கு உடனே ரியாக்ட் பண்ற ஒருவன் எனக்குள்ள இருந்து அழிஞ்சு போய் ரொம்ப நாளாச்சு, அந்த மனிதன் என்னை கோபப்படுத்த ரொம்பவே காலதாமதமா வந்துட்டான்னு சொன்னாரு புத்தர். நீர் இல்லாத வெற்ற கிணற்றில் எத்தனை முறை இறைத்தாலும் நீர் எடுக்க முடியாதுன்ற கருத்து இப்ப உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். உள்ளுக்குள்ள கோபம்ன்ற ஒண்ணு முற்றிலுமா அழிஞ்சு போன ஒருத்தனை எந்த சூழ்நிலையிலையும் கோபப்படுத்தவே முடியாதுன்னு சொல்றாரு புத்தர். புத்தர் சொன்ன ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த இன்னொரு வாசகம் ஒன்று இருக்குங்க. உங்களை கோபப்படுத்தும் அல்லது எரிச்சல் மூட்டும் மனிதர்களுக்கு தயவு செய்து மறுமொழி ஆற்றாதீர்கள். காரணம், உங்கள் மறுமொழி இல்லாமல் அவை சக்தியற்றவை, அவைகளுக்கு சக்தி கொடுப்பதே நீங்கள் தான். நாம் எதிர்வினை ஆற்றாதவரை வெளி சூழ்நிலைகள் நம்மை எந்த வகையிலும் மாற்றவோ பாதிக்கவோ முடியாதுன்றது மிகப்பெரிய உண்மை.